உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேடப்படும் நபர் தானே சொன்னாங்க, தேடப்படும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீடியாவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவங்க வந்து தலைமறைவு தேடப்படும் நபர். நீங்க விசாரணைன்னு சொல்றீங்க, காவல்துறை அழைச்சிட்டு போனதா அப்படின்ட்டு. ஆனா அந்த சமயத்துல திரு எச் ராஜா பாஜகவின் தேசிய செயலாளர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கிஷோர் கே சாமியை கைது பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் எச் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஊடகத்துல செய்தியா வந்தது, அதை வைத்து கைதுன்னு எழுதுனேன்னு சொன்னாரா எச் ராஜா? அப்படின்னு இருக்கலாம். நியூஸ் செய்தி உண்மை தகவல் அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் உண்மை கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. மலுப்பெல்லாம் சொல்லிட்டு ஒரு குப்பன் சுப்பன் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு 100,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டா திரு எச் ராஜா அவர்கள் அவங்களுடைய கைது நடவடிக்கை என்றால் கூட எத்தனை குப்பன் சுப்பன்களுக்கு பொதுவெளியில அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? காவல்துறை இது வந்து அவங்கவுங்களை வந்து யார் எடை போடணும் அப்படின்றத வந்து நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை வந்து வேறு மாடுலேஷனில் வந்து நான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன், இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய அஜெண்டா நினச்சிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய எந்த நபர் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க போகிறேன். இப்போ அவங்களுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்றது வந்து இயல்பு. ஒருத்தரை விக்டிமைஸ் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லக்கூடிய நான் தான் சொல்கிறேன். இது ரிப்பீட்டடாக விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு செலுத்திடும். நித்யானந்தாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நான் திரு எச் ராஜாவுக்கு கேட்ட மாதிரி தான் நான் உங்களுக்கு அதையும் கேட்குறேன், உங்களையும் அவரையும் குறிப்பிட்டு பாராட்டுவேன். உங்களுக்கு என்ன தொடர்பு அவரோட? நட்பு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிற கிஷோர் கே சுவாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கிஷோர் கே சுவாமி. வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? குட். சமீபத்தில் ஒரு கைது நடவடிக்கைலாம் நடந்தது, சிறைக்கு உங்களை அழைச்சிட்டு, அதாவது போலீஸ் தரப்புலேருந்து உங்களை அழைச்சிட்டு போயிட்டு அதற்கு பிறகு விடுவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய எழுத்துக்கள் எப்போதுமே தனிநபர் விஷயங்களையோ அவங்களுடைய உள்ளார்ந்த விஷயங்களையுமே சோதித்து பார்த்து அதை ஆராய்ந்து எழுதுகிற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்களே நீங்கள். அதாவது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்து காவல்துறை வந்து அழைச்சாங்க. ஸோ விசாரணைக்கு காவல்துறை அழைக்கும் பொழுது எப்பவுமே வந்து கோஆப்ரேட் பண்ண வேண்டியது ஒருத்தருடைய கடமை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேடப்படும் நபர் தானே சொன்னாங்க, தேடப்படும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீடியாவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவங்க வந்து தலைமறைவு தேடப்படும் நபர் இப்படிலாம் வந்து இவங்க வந்து நியூஸ் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியை அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஏன்னா அவங்க போடுறதான செய்தி, ஒருவரை கைதுன்னு இவங்களே போடலாம், ஒருவரை நிரபராதின்னு இவங்களே சொல்லலாம், ஒருவரை குற்றவாளின்னு இவங்களே சொல்லலாம். இப்படி வந்து தானே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இப்படி தானே இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்து காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டதும் அதுதான். எனக்கு தெரிஞ்சு காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கையும் வந்திருக்கு, அந்த அறிவிப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க கடமையை செஞ்சாங்க. அதாவது ஒரு புகார் அப்படின்ட்டு ஒரு நபர் கொடுக்கும் பொழுது இந்த புகார் மீது விசாரணை செய்வது அப்படின்றது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதுக்கப்புறம் தான் வந்து அது கைதா கைது இல்லையா இல்லை அது நீதிமன்றத்துக்கு போகுதா, நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஒருவர் ஒரு புகாரை வந்து முன்வைக்கிறார், அந்த புகார் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளை ஒரு சில விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணி வந்து அழைச்சாங்க. அப்போ அவங்கள வந்து நான் உடனே அந்த அதுக்கு கம்ப்ளை பண்ணி அவங்க உரிய விளக்கம் என்னவோ அதை நான் விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது நடக்கும்பொழுது நமக்கு தெரிய வரும். இல்லை, ஒரு தேடப்படும் நபர்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் போடுறாங்க, அவங்க செய்தியாக கட்டமைச்சுக்கிறாங்க அப்படின்னலாம் நீங்கள் பதிவிடுறீங்க. ஆனால் தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயங்களை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ அல்லது எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில், அன்றைய நாளில் தேடப்படும் நபர்னு செய்தியாக போடும்போது நீங்கள் அங்கே இல்லை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாகவே இல்லை. இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து நான் வந்து
வந்து இங்கே விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அல்லது இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி வந்துட்டு தேடப்படும் நபர்கள் தலைமறைவுன்னு சொல்லப்பட்ட காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கருத்துக்களை வந்து நான் சமூக வலைதளத்தில் அந்த டைம் டியூரேஷனில் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இல்லை அன்னைக்கு நீங்கள் பதிவிட்ட மாதிரி எந்த இதையும் நான் கவனிக்கலன்னு அர்த்தம். அதாவது கிட்டத்தட்ட கடைசி பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் இந்த டிபேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 5 மணி அளவில் வாக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய கடைசி ட்வீட்டு இருந்திருக்கும் இல்லை என்னுடைய கடைசி ஃபேஸ்புக் போஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேடப்பட்ட நபர் பதிலாக இவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒருவர் தலைமறைவுன்னு நீங்களே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டுடியோவில் வந்து அவரை வந்து காவல்துறை வந்து அழைத்து சென்றது அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. இப்போ ஒரு தேடப்படும் நபர் எப்படி ஸ்டுடியோவில் இருந்திருக்க முடியும், தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர் எப்படி ஸ்டுடியோவில் இருந்திருக்க முடியும்? ஸோ இது வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ப்ளஸ் இந்த காலகட்டங்களை எப்போவுமே அதாவது என்னுடைய ஃபோனை வந்து காவல்துறை வந்து அவங்களுடைய விசாரணைக்கு வேணும்னு கேட்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இட் வாஸ் ஆன். ஸோ காவல்துறை ஒருவரை பிக் பண்ண ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட பீட்லாம் ரிப்போர்ட்டர்ஸாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது. காவல்துறை ஒருவரை பிக் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்க 10 நிமிஷம் தான் சார், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் ஒன்றும் எடுக்காது. ஸோ ஒருத்தரை ரீச் பண்ணணும்னு காவல்துறை முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். நான் இது வரைக்கும் எங்கேயாவது காவல்துறை இது மாதிரி ஒரு சம்மன் கொடுத்த பொழுதோ இல்லை இது மாதிரி என்னென்ன 3-4 வழக்குகள் இருந்திருக்கு, இந்த 3-4 வழக்குகள்லையோ வந்து குறிப்பிட்ட இதை காமிச்சு இது வந்து நீங்கள் வாங்க நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லும் பொழுதோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த இடத்துலையும் கிடையாது. இது காவல்துறைக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் என்னுடைய ஆதங்கமே என்னமாக இருந்ததுன்னா நீங்களுடைய வீடு வரைக்கும் வந்து நான் எங்கேன்னு கேட்கக்கூடிய நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தால் நானே அங்கே வந்து நான் என்ன வந்து வரப்போகிறேன். ஏன்னா காவல்துறை வந்து நம்மளுடைய நண்பராக பார்க்கக்கூடியவன் நான், அதனால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து இருவேறு கருத்துக்களே கிடையாது. நான் இப்போ ஒரு நடவடிக்கையே எடுத்தாலும் கூட உங்களுக்கே நல்லா தெரியும் பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே வந்து என்னோடய ஸ்டாண்ட் வந்து இன் சப்போர்ட் ஆஃப் காவல்துறை தான், அது அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு புகாரின் மேலே என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு எதிராக பேசுகிறது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு என்றைக்குமே கிடையாது. அதை பிரித்து பார்க்கக்கூடிய மனப்பக்கமும் எனக்கு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு தவறாக செய்தி போட்டது ஊடகம். இந்த தவறான செய்தியை போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு யாரோ தலைமறைவாக ஓடி போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் நடந்துருச்சு, இல்லை ஒட்டுமொத்த இதுவும் வந்து இந்த பிரச்சனை மேலே தான் வந்து எல்லாமே இருக்குன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இந்த கட்டமைப்பை தான் சார் நம்ம உடைக்கணும்னு பார்க்குறோம். அதாவது நீங்கள் விசாரணைன்னு சொல்கிறீங்க காவல்துறை அழைச்சிட்டு போனதா அப்படின்ட்டு, ஆனால் அந்த சமயத்தில் திரு எச் ராஜா பாஜகவின் தேசிய செயலாளர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கிஷோர் கேசாமியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கும் எச் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதான் பலருடைய கேள்வி. ஒருவேளை உங்களை வழிநடத்துறது நீங்களாம் சமூக வலைதளங்களில் திமுக போன்ற கட்சிகளை எழுதுறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு காட்டமான விமர்சனங்களையும் கடுமையான ஒருமையிலான வார்த்தைகளை எழுதுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் எதிர்க்கிறதுக்கும் திரு எச் ராஜாவின் பின்னணியில் தான் இருந்து செயல்படுறீங்களா, அவர் கொடுக்குற தைரியத்தில் தான் செயல்படுறீங்களான்றது தான் பலருடைய பார்வையாக இருக்குது. அதாவதுங்க ராஜா சார் வந்து அவர் வந்து என்னோடய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஆல்வேஸ் ஐ வில் சீக் ஹிஸ் பிளெஸிங்ஸ்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா இவர் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர், விடுவிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு உதவி நல்ல உள்ளங்களுக்கு நன்றின்ற மாதிரி பொருள்பட அவர் வந்து எழுதியிருக்கார். கைதுன்ற மாதிரி அவர் பொருள்பட எழுதலை. அவரை வந்து அது நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, நீங்கள் அவருக்கான ஆதாரம் கைது பண்ணிட்டாங்கன்னும் போது கைதுன்னு தான் எழுத சொல்கிறேன். நீங்கள் இப்போது ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் நீங்கள் அதை எழுதுறீங்களேங்க, நீங்கள் அதே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய வெளிப்பாட்டை ஆதங்கத்தை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துலேயே அதை தான் போடுறாங்க. அப்புறம் காவல்துறையிலேருந்து சொல்லி அதை வெரிஃபை பண்ணாங்க. ஊடகத்தில் போட்டதுனால நான் ட்விட்டரில் போட்டேன்னு திரு எச் ராஜா சொல்ல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யார்? எச் ராஜா அவர்கள் ஊடகத்துல அவர் தேடப்படும் நபரா இருந்தாருன்னு செய்தி போட்டாங்க, அப்புறம் கைதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்துட்டு நான் கைதுன்னு நான் ட்யூட் போட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா கிஷோர் கேசாமியை கைது செய்து விட்டார்களே அப்படின்னு கொந்தளிக்கிறார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். நான் என்ன கேட்குறேன்னா ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தானேங்க ஒரு தகவலை. நான் எச் ராஜாவை பற்றி கேட்டேன், நான் ஊடகத்தை பற்றி நீங்கள் ஊடகத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் எச் ராஜா சார் வந்து டிவி பார்க்கக்கூடிய ஒரு நபர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருதுங்க. இப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே ஒரு தகவலை நீங்கள் செய்தியை போடும்பொழுது அது கண்டிப்பாக வந்து எச் ராஜா மட்டும் இல்லை, யாருமே பார்வையாளராக இருக்கக்கூடிய யாருமே வந்து அதை வந்து இது பண்ணலாம்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. நான் நீங்க கேட்க வேண்டியது என்ன, நியூஸ்
செய்தி உண்மை தகவல் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் உண்மை கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்க, மழுப்பெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. அதுதான் அவர் பார்த்து சொல்கிறாருன்றேன், இதில் என்னங்க மழுப்பல் இருக்குது, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். சார், உங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார் சார் அவர். அதுதாங்க, அரசாங்கம் உங்களை மட்டும் எப்படி கைது பண்ணலாம் இவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்குறாரு அவர். இது நடவடிக்கை, கைது நடவடிக்கை என்று தகவல் வருகிறது. இப்படி தகவல் வந்தால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒரு கருத்தை ஒருவர் வெளியிடுறாருன்னு வைங்க. நான் என்ன கேட்குறேன், கட்சியின் தேசிய செயலாளர் வெளியிடுறாரு, தகவலை வெளியிட்டது யாருங்க நீங்க? செய்திகளை நாங்கள் உண்மையை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அவர் இசி சீஃப் கரஸ்பாண்டன்ட் ஆர் ரிப்போர்ட்டர், நோ இஸ் நாட். அவரும் ஒரு ஒரு கட்சியின் தலைவர், சரியா? அவருக்கு ஒரு டிவியை பார்க்கும்பொழுது ஒரு மெய் முன்னணி செய்தி ஊடகங்கள் சரி உங்களுக்காக ட்விட் போடுறாரு, உங்களுக்கும் எச்ராஜாவுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் எல்லாருடைய கேள்வியும். இல்லைங்க, அவர் ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு அதான் சொன்னேன், எஸ் ஃபாதர் ஃபிகர், அவர் மேலே நிறைய மரியாதை எனக்கு இருக்குங்க, அவ்வளவுதான் தொடர்பு இருக்க முடியும், வேற என்ன தொடர்பு இருக்க முடியும்? அப்போ அவர் வந்து உடனே வந்து என்னை இயக்குகிறார் அப்படின்னா அப்போ எத்தனை பேரை என்னை இயக்குவாங்கன்னு சொல்லுவீங்க? அப்போ ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் உங்களை இயக்குறாங்கன்ட்டு அது மாதிரி யாரும் குறிப்பிட்டு சொல்லல. நீங்கள் அந்த பொருள்பட தான் நீங்கள் சொன்னீங்க, எத்தனை பேரை என்னை இயக்க முடியும்? இதுக்கு முன்னாடி யார் யார் இயக்குனாங்கன்றது விவாதமே கிடையாது. திரு எச்ராஜா அவர்கள் உங்களுக்கு வைத்து நடவடிக்கை கொந்தளிக்கிறாரே, கோபப்படுறாரு, உங்களுக்கும் எச்ராஜாவுக்கும் என்ன தொடர்புன்னு தான் பலருடைய கேள்வி. ஆதங்கம் யாருக்குமே இருக்கலாம் இல்லைங்க, ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய சாமானியன் ஒரு குப்பன் சுப்பன் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு 100,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டா திரு எச்ராஜா அவர்கள் அவங்களுடைய கைது நடவடிக்கை என்றால் கூட எத்தனை குப்பன் சுப்பன்களுக்கு பொதுவெளியில் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? இல்லை இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கை யாரேனும் நடந்தால் உடனே ஒரு பெரிய கட்சியின் தேசிய செயலாளர் பதிவிடுவாரா, கொந்தளிப்பாரா, கோபப்படுவாரா? நானும் சொல்றேன், அந்த மாதிரி நடந்து அவர் வந்து ரியாக்ட் பண்ணலைன்னா நீங்க கேட்கறது நியாயம். அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. இது வந்து இந்த இது வந்து ஒரு நடவடிக்கை, அதாவது தனிநபர் ஒரு நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் என் மேல நடவடிக்கை பாயும் பொழுது இந்த நடவடிக்கை வந்து இப்படியான ஆதங்கங்களை கிளப்புகிறது அப்படின்னு அவர் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஊடகத்திலேருந்து ஒரு செய்தி ஊடகத்திலேருந்து ஒரு தகவலை எடுத்து பேசுவதற்கு அவர் கருத்தை தெரிவிப்பதற்கு அப்படின்றத வந்து இவ்வளவு விமர்சிக்கக்கூடிய நீங்க, உங்களுடைய சக ஊடகவியாளர்கள் இப்படி வந்து கைது அப்படின்னு போடுறாங்க, தலைமறைவுன்னு போடுறாங்க, இந்த மாதிரி போடுறது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு உங்களால கேட்கலாம். அந்த தலைமறைவு நாட்கள் அப்படின்னு செய்தி போட்ட நாட்கள்ல உங்களுடைய சோசியல் மீடியாவில் அன்னைக்கு பதிவே இல்லை, மறுக்கிறேனே, பதிவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மை அது இல்லையே. உங்களோட பேட்டி எடுக்கணும்னு விருப்பப்பட்ட உடனே நான் உங்க சோசியல் மீடியாவில் ஃபுல்லா பார்த்தேன், அன்னைக்கு குறிப்பிட்ட நாள்ல நீங்க ஆக்டிவாவே இல்லை. இல்லை, அதுதான் தவறா நீங்க சொல்றீங்கன்ற நான் ஃபேஸ்புக்ல நீங்க போய் பாருங்க. ஆன் தி டே வென் ஐ வாஸ் டேக்கன் ஃபார் இன்குயரி டில் 5:00 வரைக்கும் என்னுடைய போஸ்ட் அங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிபேட்டுக்கு போயிட்டேன். டிபேட் முடிஞ்ச உடனே இவங்க என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஆனால் அடுத்த சில நாட்களில் நீங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நீங்கள் அவரோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க, அவருடைய தொலைக்காட்சியிலலாம் விவாதத்துக்கு உங்களை அழைத்து உட்கார வைப்பார், நீங்கள் பெரும்பாலும் உங்களை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்பாரு, அவரை சுட்டிக்காட்டி நீங்கள் எழுதுவதாகவே அந்த கமெண்ட்ஸில் மொத்தமாக வருது நீங்கள் போடுற பதிவில். அதாவது நீ துரோகம் பண்ணிட்ட, இனியாவது திருந்தப்பாரு, இதோட நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க எழுதுறீங்க, பெயரை குறிப்பிடாம எழுதுறீங்க. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க அவரை தான் குறிப்பிட்டு ஒருவரை சொல்றீங்கன்ற மாதிரி விவாத பொருள் ஆகுது இல்ல? இல்ல, இதுல அதற்கு அவரும் ஒருத்தர் மறுப்பு தெரிவிக்கிறாரு, அந்த தொலைக்காட்சி சார்ந்தவர் அந்த மறுப்பும் தெரிவிக்கிறாரு, அவரும் வந்து இந்த பிளாக்மெயில் பண்றாங்க, என்னை வந்து மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. சரி, இதுக்கு வந்து 3 விஷயங்களை வந்து விளக்கமா நான் கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட இதோட விட்டுடுறேன் இந்த மாதிரியான வாசகங்களை நான் பயன்படுத்தலை. நான் சொன்னது என்னென்ன அப்படின்னா, இது மாதிரி வேணால் பூடாராக நான் வந்து, அதாவது ஒரு வெளியில் வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு இன்டைரக்டாக இல்லை ஒரு பூடகமாக வந்து நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு அதாவது இவ்வளோ துரோக செயல்களை செய்யக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய இது. நியாயமாக அப்படி விக்டிம் கார்டை ப்ளே பண்ணிருக்கணும்னா நான் ப்ளே பண்ணிருக்கணும், நானே ப்ளே பண்ணலை. ஏன்னா அதை ப்ளே பண்ணலை அப்படின்னா, சரி, இது தனிப்பட்ட பர்சனல் டொமைனில் நடக்கக்கூடிய விஷயம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டுடியோவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டுடியோவில் இருக்கேன்ற தகவலை வந்து காவல்துறை கொடுக்கறது அப்படின்றது வந்து நீங்கள் தப்புன்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் ஆர்கியூ பண்ண முடியாதுன்னா, காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறது எந்த காலத்துலையும் தப்பாக இருக்க முடியாது. ஒரு இன்புட்டோ ஒரு தகவலையோ காவல்துறை கொடுக்குறது ஒவ்வொருத்தருடைய கடமை, அது அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டிபேட்டை செட் பண்ணுறீங்க, இந்த டிபேட்டுக்கு நான் வரேன்னு தெரியும், இந்த டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தகவலை நீங்கள் கொடுக்குறீங்க, அது யார் காவல்துறை கொடுக்கல,
நீ வந்து யார் புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் எழுதுன்னு வைங்க. இது சம்மந்தப்பட்ட ஆதாரங்களையும் எனக்கு கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ நான் எப்படி எடுத்துப்பேன் அதை அப்படின்னா, இது தனிப்பட்ட எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகமாக நான் பார்க்கலாம். பட் இதை வந்து நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணது கிடையாது. இதை வந்து எந்த இடத்தையும் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க் எத்திக்ஸோடு நான் கன்ஃபியூஸ் பண்ணது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம் சார், எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம் சார். உங்களோட ஐடியாலஜிக்கு வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் எனக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம். செய்யும்பொழுது அதை நான் வந்து ஒரு பர்சனல் டொமைனில் நடக்கக்கூடிய விஷயமா தான் நான் பார்ப்பேனே தவிர அதை நான் ப்ரொஃபஷனல் இது இதை நான் ஏன் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இந்த கேள்வியெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களை சில ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா, அதில் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே கேட்டுட்ருக்காங்க, பதிலாக கேட்டுட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை வந்து விவாதத்துக்கு அழைத்தார் அவர் வந்து யார் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காருன்னு நீங்கள் சொல்கிறது. ஆனால் நீங்கள் பெயர் குறிப்பிடாமல் தான் பதிவிட்டுருந்தீங்க. துரோகத்துக்கு இனிமேலாவது பிராச்சியத்தம் தேடிக்கோ, நீ வந்து வேறு வேலையை பார்த்துக்கிட்டனா நல்லது, இல்லைன்னா நான் வந்து இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குன்ற மாதிரி. வேறு வேலையை ஒன்றையும் நான் சொல்கிறேன், வேறு வேலையை பார்த்துக்கோன்னுலாம் நான் எந்த காலத்தையும் சொல்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவு என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே ஒருத்தருடைய வேலை போகணும் இல்லை ஒருத்தரோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் 18 குணசேகரனுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் நான் தெரிவித்த போது கூட பார்த்தீங்கன்னாக்க, நீ தார்மீக உரிமையை எடுத்துகிட்டு நீ வேலையை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருப்பேனே தவிர இவரை நீக்க வேண்டும்னு ஒரு ஆர்கனைசேஷனை போயிட்டு நான் சொன்னது கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நம்மளுடைய வேலை கிடையாது. சி, மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறது தான், ஒருத்தரை வேலையில் பணியில் வைக்கிறதா இல்லை வைக்க வேண்டாமான்றதை முடிவு பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்னை பொருத்தி பார்த்துட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி ஒருத்தர் வேலையில் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் எஸ் தனிப்பட்ட முறையில் நீ படந்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு துரோகமாகவே இருக்கட்டும். அது வந்து அதுக்கு கூட நான் ஐ வில் நாட் பிளேம் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது என்னுடைய இல்லை. இன்னமும் நீங்கள் நிறைய விஷயத்த வெளிப்படையாக சொல்லவே வரல. நான் அதுக்கு தான் விவாதத்தில் உட்கார வச்சா நீங்கள் என்ன உண்மை அப்படின்றத உங்களை ஃபாலோ பண்ணுற சில ஆயிரம் பேருக்கு தெரியும். குறிப்பிட்ட ஒரு நபர் உங்களை வந்து வேற ஒரு இடத்துல சொல்லி உங்களை மாட்டி விட்டாருன்ற மாதிரி நீங்கள் பதிவு சொல்கிறீங்கள, அந்த நபரை கூட சில ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே கூட. இதில் மாட்டி விடுறதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா காவல்துறையை வந்து விசாரணைக்கு தான் அழைச்சாங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத சொன்னதுனால அது வந்து பெரிய குற்றச்செயல்னால் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு தகவலை ஒரு காவல்துறை கொடுக்குறதோ இல்லை காவல்துறை கொடுத்தா கூட நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். காவல்துறை வந்து தப்பு கிடையாது, ஒரு ஊடகத்தில் இருக்கவங்க செய்ய ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் செய்ய வேண்டிய வேலை தான் அது. ஆனால் இங்கே என்னென்னா, புகார் தந்த நபருக்கே அதை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பர்சனல் சைடில் நான் அதை எப்படி நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஐ திங்க் இட் இஸ் அ பர்சனல் ஃபெயிலியர் ஆஃப் மைண்ட். அதாவது ஐ ஹவ் நாட் மேட் ரைட் சாய்ஸஸ் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மேபி கரெக்டான ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து நானே என்னோட இருந்தவங்களுக்கு கொடுக்கலையோ அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா புகார் கொடுக்கக்கூடியவர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் அவங்களுக்கு தகவலை கொடுக்கக்கூடியவங்க நம்ம கூட இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உடனே இவர் வந்து பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், உடனே இவர் வந்து அழிச்சல். நீங்கள் அப்படி சொல்லலை. அப்படி நான் எந்த மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன்னா, இவர் ஒரு போலி பிம்பம், ஊடகத்தில் இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னு காட்டினார் பார்த்தீங்களா, ஒரு வீடியோவை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் காட்டிட்டு இருந்தார். அவருடைய உண்மையான அவருடைய பிம்பம் இதுதான்னு நீங்கள் காட்டுறீங்களா, நீங்கள் சொல்ல வரீங்களா அதுதான் அவரோட உண்மையான ஃபேஸ்ன்றீங்களா? எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒன்று நான் சொல்கிறேன், அவர் ஒருத்தரை விவாதிக்கிறாருன்னா பர்சனலாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது அவுட் ஆஃப் மை ஹார்ட் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். என்ன அப்படின்னாக்கா, மனம் திறந்து நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை. சி, இது வந்து அவங்கவுங்கள வந்து யார் எடை போடணும் அப்படின்றத வந்து நான் சொல்ல முடியாது. இது மக்கள் தான் அல்டிமேட்லி எடை போடணும். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒருத்தரை வந்து கதாநாயகனாக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு உண்மை தெரிய வரும்பொழுதோ இல்லை வேறு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கீழே போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். நான் நீங்கள் சொல்லக்கூடிய நபரை எந்த இடத்துலையும் நான் க்ளோரிஃபை பண்ணதே கிடையாது. இவர் பெரிய கதாநாயகர் நான் க்ளோரிஃபை பண்ணதும் கிடையாது. காலில் போட்டு நான் மிதிக்கவும் விரும்பலை. இதை வந்து பிம்பமா இல்லை கிரியேட் பண்ணப்பட்ட பபுளா இல்லை இது வந்து நிஜமாகவே ஒரு ஹீரோவா இப்படின்றத வந்து காலம் மக்களும் நீங்களே சொல்ல மாட்டேன்றீங்களே, வெளிப்படையாக சொல்ல வரலன்னா ஒரு நரட்டிவ்வே நான் தப்பு சொல்றதோ இல்ல
இல்லை ஒரு நபருடைய பணியே நான் தப்பு சொல்கிறதோ அப்படின்றது வந்து அது வந்து நாட் ரைட். என்ன பலரும் பலரும் வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிஷோர் கேசாமின்ற ஒரு நபரால் இயற்றிவிடப்பட்டவர் அவர் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்கிறாங்கல்ல சார். ஒன்று அவர் தான் வழி நடத்தினாருங்க, அவர் பேசுறதுக்கு இவ்வளோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பார்ட்டியை கூட வந்து அவர் டார்கெட் பண்ணுறாருன்னா அதற்கு பின்புலமாக கிஷோர் கேசாமி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உண்மையை சொல்கிறேன் நான், இதில் திரும்பவும் வெளிப்படையாக அதையும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய அஜெண்டான்னு வச்சுப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய எந்த நபர் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க போகிறேன். இப்போ அவங்களுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்றது வந்து இயல்பு. பட் அதுக்காக அவன் கையை பிடிச்சி நான் தான் வழி நடத்தினேன் அப்படின்லாம் நான் வந்து கிரெடிட் எடுத்துக்க விரும்பலை. அதாவது ஒருவர் செய்யக்கூடிய சாதகத்துக்கும் நான் கிரெடிட் எடுக்க விரும்பலை, அதுக்கான பாதகத்துக்கும் நான் கிரெடிட் எடுக்க விரும்பலை. ஐ மீன் அதுக்கான பாதகத்தையும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறதில்ல. பட் வாட் ஐ கேன் டெல் யூ ஹியர் இஸ், ஒரு வாய்ப்புன்னு ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்க, இதை ஒரு வாய்ப்பே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு கை காட்டுறோம் ஒரு இடத்துல அப்படின்னா, அதை வந்து ஒரு பெரிய தம்பட்டம் படித்துக்கொள்ள அளவுக்கு அது பெரிய இதுதான், நான் தான் பண்ணி கொடுத்தேன், நான் தான் அவனை ஏற்றி விட்டேன் ஏறி இதெல்லாம் சரி. இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து மீடியா உலகம்னு இல்லை எந்த இதில் இதில் எடுத்தீங்கனாலுமே இது வந்து ஒரு தேங்க்லெஸ் ஜாப் தான். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ரெஃபர் பண்ணுறீங்க, அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க, அவங்க அங்கே அந்த இடத்துல அவங்க கட்டமைச்சிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அவங்க வந்து தே வாண்ட் டு ஷோ தேர் கிரேட்ஃபுல்னஸ்னால் காமிக்க போகிறாங்க, இல்லைனா இல்லை அவ்வளவுதான். இது வந்து இதை போய் நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு என்ன சொல்கிறது போன் ஆஃப் கன்டென்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இதை வச்சு தான் வந்து இவருடைய பணியை வந்து மதிப்பீடு செய்யணும் அப்படின்றது வந்து நியாயமான விஷயம் கிடையாது. தனிப்பட்ட கிஷோர சுவாமிக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்களை வைத்து அவருடைய பணியையோ அல்லது அவருடைய இதையோ வந்து மதிப்பீடு செய்யணும், அவருடைய திறமையோ மதிப்பீடு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த நெகட்டிவ் வைப்ஸ் சரியில்லை அப்படின்னு தோணுதா நான் விலகிடுவேன். தவிர நான் வந்து அவர் இன்னி வரைக்கும் நான் வந்து எந்த நிர்வாகத்திட்டையும் போயிட்டு இவரை எடுக்காதீங்க இல்லை இவரை வந்து எடுங்க அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்படி இருக்குது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணலாம், இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணித்தரலாம், இப்படி ஏதாவது வந்து நான் வந்து இது பண்ணி விட்டுருப்பேன். தவிர்த்து யாரையும் வந்து நான் வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் போய் கட்டாய எந்த நிர்வாகத்தையும் நான் கட்டாயப்படுத்தினது கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலை நான் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவருக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு வந்து அதுக்குள்ளே நான் வந்து போய் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை நான். ஆனால் அவரை மேலே வந்து நடவடிக்கை எடுத்த அளவுக்குலாம் என்ன நடந்தது அப்படின்லாம் வந்து ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. இதை வச்சுக்கிட்டு வந்து அவர் எங்கே அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னாக்க எனக்கு என்ன இல்லை, அவர் எங்கேன்னு நானும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஒரு தரப்பு ஊடகத்தின் மீது ஒட்டுமொத்தமாக அவர் வந்து எல்லாரையுமே குற்றச்சாட்டு வச்சுட்டார். தான் மட்டுமே நேர்மையாளர் போல அவர் அப்படி பதிவு பண்ணியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருடைய பதிவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னைய ஊடகத்தை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க, நான் வெளியேறிட்டால் தான் உங்கள் சந்தோஷம்னா நான் அதையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது அதற்கும் காரணமாகவே கிஷோர் கேசாமி ஆயிட்டீங்களோ. சரி, யாரையுமே உருவாக்குறதே வந்து அவங்க அவங்களுடைய தனித்திறமை தாங்க. இப்போ கிஷோர் சுவாமின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா அது கிஷோர் சுவாமியோடைய உழைப்பு, மேபி ஒரு சில பேருடைய ஆதரவாக இருக்கலாம், அதுக்கு நான் நன்றி கடன் நன்றி விசுவாசத்தோடு நான் இருக்கலாம். அதே நன்றி விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, இதை வந்து இந்த மாதிரி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது அப்படின்றது வந்து சரி, ஒருத்தரை விக்டிமைஸ் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லக்கூடிய நான் தான் சொல்கிறேன். இது ரிப்பீட்டடாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு செலுத்திடும். என்னை வந்து எல்லாரும் சதி பண்ணுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதையே நீங்கள் வேறு 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 ரூபத்தில் வேறு 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 ஒரு மாடுலேஷனில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்க? எவ்வளோ நாளைக்கு இந்த விக்டிம் கார்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த விக்டிம் கார்டுலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களை நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ அவர் வந்து ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி இது வந்து கிஷோர் சுவாமி தான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் வந்து நெருக்கமாக தான் இருந்திருக்கேன். எதிர்த்தரப்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஊடகங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே எடுத்துக்கிட்டிங்கனாக்க நீங்கள் எந்த சேனலை வேணால் எடுங்க, அதில் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. இப்போ அவங்களோடலாம் நெருங்கி தான் நான் பழகிறேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இப்போ உங்களுக்கே வேறு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். எனக்கு மாதேஷ் நல்ல நண்பர் தான், இப்போ நான் இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா இல்லை நான் மறுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இல்லை, ஒரு பயன்படுத்திய நண்பர் நீங்கள் வந்து சரின்னு அவர் போகிற பாதை சரிதான்னு அவரோட நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தீங்க, அவர் கூப்பிட்ற விவாதத்துக்கு போய் உக்காந்தீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அவருடைய வளர்ச்சி அவருடைய ஏற்றம் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே. சரி, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சில ஆயிரம் நண்பர்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்காக தைரியமாக இருங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தருடைய வளர்ச்சியோ அல்லது ஒருத்தருடைய வீழ்ச்சியோ அது அவங்க அவங்களுடைய தனித்திறமை செயல்பாடுகளை பொறுத்தது. யாரும் யாரையும் அழிச்சிட முடியாது.
இது வந்து ஒரு தவறான ஒரு இது, இவரை நான் அழிச்சிருவேன் அவரை நான் அழிச்சிருவேன்னு இப்படி யாராவது இறங்கினாங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படி ஒரு சிந்தனையோடு இறங்கினாங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றுத்த கையில் எடுத்து அவர் ஒரு ஒரு ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு போகிறாருன்னா இதெல்லாம் சரிதான்னு நீங்களே கூட அதை ஆதரிச்சு பதிவா போட்டிருக்கீங்களா? பல நேரம் பண்ணது கிடையாது. நான் வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தரை அழிக்கிறோம்னு சொல்றதும் ஒருத்தரை வீழ்த்த போறோம் அதுல இருக்கிற விஷயத்த நான் வெளியே கொண்டு வந்து நான் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த வேண்டும் போதும் ஆதாரத்தோட ஒருத்தர் அம்பலப்படுத்துறது வேற. நீங்க அழிச்சிரு அதாவது ஏறக்குறைய அது அந்த அழிக்கிற சொல்லாடல பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காரு குறிப்பிட்ட நபர். நீங்க வந்துட்டு இவரை அழிச்சிருவேன் அவரை அழிச்சிருவேன் ஒருத்தர் குறிப்பிட்டு இவங்களை நான் அழிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இறங்கினாருன்னா நான் திருப்பியும் சொல்றேன் அதை யார் பயன்படுத்தி இருந்தாலுமே அது வந்து யாருமே யாருடைய வளர்ச்சியுமே தடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் போய் உட்கார்றாருன்னு வைங்க அதை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இருக்குமே தவிர ஐயோ அவன் மேலே வந்துட்டானே இந்த ஆள் இவ்வளோ பெருசாக ஆகிட்டாரு இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மைண்ட் செட் எனக்கு இன்றைக்குமே கிடையாது. ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நிறுவனங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஐ ஆல்வேஸ் பிலீவ் இது எம்பிஏ படிச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அபவ் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு நிறுவனம் என்பது அது வந்து தனிநபர்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னும் பொழுது நான் எப்படி வந்து ஒரு தனிநபரின் வளர்ச்சியை வந்து யாராலையும் அழிக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்தின் இதையும் வந்து செயல்பாட்டையும் வந்து ஒரு தனிநபர் நினச்சா நான் வந்து குரூப் சேர்ந்துக்கிட்டு நான் அழிச்சிருவேன்னு இறங்குறதும் வந்து அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. லாங் டேர்மில் வந்து இது தவறான ஒரு போக்காக தான் இருக்குமே தவிர இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதை நோக்கி இது பயணிக்காது அப்படின்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. ஸோ என்னுடைய இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ நல்லா வளர்ந்தீங்கன்னா வளருங்க, என்னால் முடிஞ்சால் அதுக்கு உறுதுணையாக இருப்பேன், முட்டுக்கிட்டே நான் போட மாட்டேன் யாரோட வளர்ச்சியுமே. இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா நம் இவங்க நிறைய பேர் வந்து பேசும்பொழுதே சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னா நம்ம எதிர்முகாமில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகளில் வந்து மணியரசனே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் நான் விடுதலை சிறுத்தைகள் ஆகிடுவேனா அந்த கட்சியோட ஆளாகிடுவேனா. திமுகவில் எனக்கு இவங்க கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து திமுக ஆகிடுவேனா. ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரம் நண்பர்கள் வந்து அவரை நீங்கள் சொல்கிற ஒரு நபரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னமும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை சரிதான்னு நினைக்கிறீங்களா? அவர் மீது வைக்கிற நம்பிக்கையோ அவர் மீதான பார்வையோ? அதாவதுங்க நீங்கள் வந்து இணையதளத்துடைய இது போக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஐகான்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு இவங்களை பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கள பிடிக்கும்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இவங்களுக்கு ஏன் பிடிக்கணும் ஏன் பிடிக்கக்கூடாதுன்றதுலாம் நம்ம காரண காரியங்கள் கற்பிக்கவே முடியாது. ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா என்னை பின்தொடர்ற ஆளுங்களே நான் வந்து சொல்லக்கூடியது எப்போவுமே என்ன சொல்வேன்னா இது நான் சொல்லிட்டேன் உடனே இதை அப்படியே கண்ணை மூட்டி ஏற்றுக்கிறது வந்து இந்த ஹீரோ வர்ஷிப்பு இந்த தனிநபர் துதிபாடல் இருக்கு இல்லையா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் இஸ் அன்வான்ட். அறிவார்ந்த ஒரு தளமாக நீங்கள் வந்து சமூக வலைதளத்தை மாற்றணும் அப்படின்னா கண்மூடித்தனமாக யாரையுமே பின்தொடர்றது அப்படின்றதே வந்து ஃபஸ்ட்டு அது போக வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது தனிப்பட்ட ஒரு இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ் ஹூம் யூ வாண்ட் டு ஃபாலோ ஆர் ஹூம் யூ வாண்ட் டு செலிப்ரேட் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ் பட் வை டு யூ டூ தட்னு இருக்கு இல்லையா. நீங்கள் எதற்காக ஒருவரை கொண்டாடுகிறீர்கள் எதற்காக ஒருவரை தூற்றுகிறீர்கள்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே உங்களால் காரண காரியங்களை சரியாக நீங்களால் கற்பிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அது முட்டாள்தனமான செயல் தான். அது இப்போ நான் ஒன்றும் இல்லை என்ன விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, இதை கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. காவல்துறை என்னை வந்து ஒரு புகாரில் விசாரணைக்கு கூப்பிட்ருக்கு, நான் விசாரணையை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே கெத்துடா அப்படின்னு சொல்லி பதிவு போடுறேன். என்னுடைய பின்தொடர்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இதில் என்ன கெத்து இருக்குது இதில் என்ன பெருமை இருக்குது, காவல்துறை ஒரு விஷயத்துக்காக என்ன விசாரணை கூப்பிட்ருக்காங்க, இதில் கொண்டாடுறதுக்கோ இப்படி தம்ஸ்அப் போட்டு சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எதிர்த்தரப்பில் கைது இனிமேல் அவன் கழிதான் அவனுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் சொல்கிறேன் முட்டாள்தனன்றேன். இந்த ரெண்டுமே எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கணுன்றேன் நான். இந்த பேலன்ஸ்டாக இருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. சரி நீங்களாக ஒருத்தரை தூக்கி வைக்கிறது கொண்டாடுறது அப்புறம் நீங்களாக அந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கிறது இது ரெண்டுமே தேவையில்லை. நீங்களாம் செய்கிற பாணி தான் அது, நீங்களே அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எந்த ஆள் அந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணியிருக்கேன்? நான் நீங்கள் சொல்லக்கூடிய நபரை நான் க்ளோரிஃபை பண்ணியிருக்கேனா? எங்கேயாவது கொண்டாடிருக்கேனா? சூப்பர் ஹீரோ ஆ கிரேட் அப்படின்னு நான் கொண்டாடிருக்கேனா? இல்லையே. அதே மாதிரி அவர் காலில் போட்டு மிதிச்சிருக்கேனா? அதுவும் நான் பண்ணது இல்லையே. தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணது வந்து எனக்கு துரோகம் அப்படின்றது வேற.
அதை கூட நான் அவருடைய ஒர்க்கோட நான் மிக்ஸ் பண்ணலையே. இப்போ கூட நான் என்ன சொல்ல வரேன், அவருடைய ஒர்க்கை இதை வச்சு மதிப்பீடு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னும் பொழுது எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களோட நெருக்கமாக இருந்த சமயத்தில் அவரை பற்றியான தகவல்கள்லாம் உங்ககிட்ட பரிமாறப்பட்டிருக்கு. என்ன தகவல்கள்? அந்த தகவல் வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் உங்களுடைய பதிவுகளில் போடுறீங்களே, நீங்கள் தெளிவாக வார்த்தைகளை பாருங்களுடைய வார்த்தை தான், உங்கள் வார்த்தை தான், அந்த வார்த்தையில் இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் அதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தற்பெருமை பேசிக்கிறது, இது நம்ம வந்து ஒரு ஏதோ இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த விக்டிம் கார்டை நீங்கள் ப்ளே பண்ணுறதுன்றது ஒரு நாள் என்னைக்காகனாலும் அது வெளியில் வந்து அம்பலமாகும், அது வேறு விஷயம். ஆனால் இதை இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறேன் பேர் வழின்னு மற்றவங்க மேலே வந்து இந்த மாதிரியான தவறான கட்டமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது, அடிப்படை இல்லாமல் இருக்கும் பொழுது, அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்பொழுது அதை வந்து அம்பலப்படுத்துவோம்னு நம்ம சொல்கிறோம். தவிர எந்த இடத்துலையுமே ஏ உன்னை இந்த மாதிரி பண்ணுவேன் பார், இப்படி மிரட்டுவன் பார், அப்படி மிரட்டுவன் பார், இந்த 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 இதுக்கே இடம் கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு, ஒருவருடைய வளர்ச்சியை, ஒரு தனிநபருடைய வளர்ச்சியை யாருமே நினச்சாலும் நீங்கள் வளரணும்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம அழிக்க முடியும்? என்னோடய இயல்பும் அதானே. நீங்கள் எனக்கு எதிர்மறையில் இருக்கக்கூடிய, நீங்கள் திமுகவே போங்க சார், ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய வீட்டிலேருந்து இப்படி கொஞ்சம் பின்னாடி அந்த எந்த இதுக்கு போனீங்கன்னாக்கா தெரு தெருக்கள்லாம் இருக்காங்க, திமுகவுடைய கடை வெட்டி போட்டு கொடுத்துருக்கின்ற நபர்கள்லாம் இருப்பாங்க. நான் நடந்து போன பேசிகிட்டு இருக்கேன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்களே என்னை பரஸ்பரம் கேட்குறது உண்டு. சரியா, அவங்களுக்கே என்ன நல்லா தெரியும், எதிரினா எதிரின்னு தான் நான் பார்ப்பேன். எனக்கு நீங்கள் எதிரினா எதிரி, எதிர்கருத்து சரியா, ஆனால் அதை வந்து பர்சனலைஸ்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் எனக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா எனக்கு தெரியாது. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இழைக்கப்பட்டது துரோகமாக, ஆமாம் துரோகம், இதை நான் தப்பு நான் எடுத்துக்கல, இப்போவும் சொல்கிறேன், இதை நான் பர்சனலைஸ்டாக எடுத்துக்கல. ஆனால் இதை வந்து ஒரு பர்சனல் டொமைனில் நடந்த விஷயம், அது என்னுடைய ஃபெயிலியராக எடுத்துக்கிட்டு நான் என்ன திருத்திக்கிறேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க குறிப்பிட்ட நபருக்கு? நான் அதுதான் திருப்பி சொல்கிறேன்னுங்க, ஒரு அதாவது ஒரு விஷயத்தை வந்து வேறு 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 மாடுலேஷனில் வந்து நான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன், இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன், இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தொடர்ந்து உலகமே சதி செய்யுது, நாம் மட்டும்தான் இதுவாக நிற்கிறோம் அப்படின்னு இருக்கு. நேர்மையாளனா இது வந்து, அதாவது நான் நேர்மையாளனா இல்லையான்ற அந்த மதிப்பீட்டுக்குள்ளேயே நான் போகல. சொல்ல வார்த்தை அதுதான், அதுதான் இல்லை, ஆனால் உலகமே சதி செய்யுது, எல்லாருமே எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. இது எவ்வளோ மாடுலேஷன் நீங்கள் மாற்றி 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 சொன்னாலும் ஒரு நாள் அது வந்து என்ன ஆகிடும்னா சலிச்சு போயிடும் மக்களுக்கு. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இது வந்து இது வந்து இப்போ என்ன கிஷோர், ஒரு தனிநபர் கிஷோர், சரி ஒரு தனிநபர் கிஷோர் சாமியே நீங்கள் என்னங்க திருப்பி நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்கன்னு இப்போ சொல்கிறேன். ஒரு இதுக்காக ஓகேங்க, நான் சிறைக்கு போகிறேன், ஒரு 90 நாள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது, சிறைக்கு போகிறேன்னு இப்போ. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன பண்ண, என்ன இது பண்ண போகிறீங்க? நீ சொல்லக்கூடிய எனக்கு எகேன்ஸ்டாக புகார் கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா என்னால் நேரடியாக கண்ணை பார்த்து நேரடியாக என்னால் பேச முடியும். அந்த அந்த நேர்மை எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு நீங்கள் ஆமாங்க, நீங்கள் எதிரி, உங்களை வந்து நான், ஆனால் நான் உங்களை வந்து எதிர்க்கிறேன், இந்த கருத்தை நான் தெரிவித்தேங்க, இதுக்கான நடவடிக்கை என்னவோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் இதனால நான் ஃபேஸ் பண்ணுறேங்கன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச நேர்மை எனக்கு இருக்குது. இந்த நேர்மை வந்து என்னால் அசட்டாக நான் நினைக்கிறேன். நட்பு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், உடம்பு முடியாமல் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வந்து மினிட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு மினிட்டாக கேஷ் ஒன்று அரேஞ்ச் பண்ணணுமா இருந்தது. என்னுடைய இன்னொரு நண்பனுக்கு நான் கால் பண்ணுறேன், பெங்களூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுக்கு நான் கால் பண்ணுறேன். அவர் பண்ணுறேன் அப்படின்னாரு. மத்தியானத்துக்கு மேலே என்னுடைய ஃபோன் வந்து, நான் இந்த சர்ஜரி இந்த இதில் பிஸியாக இருந்ததுனால என்னுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஈவினிங் கூப்பிட்றேன், அவன் அழறான், எது தரப்பில் என்னப்பா ஏன் அழற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அவனுடைய ஓன் பிரதர் வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் மதியானம். நான் உனக்கு ரீச் அவுட் பண்ணணும்னு பார்த்தேன், உன்னால் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழறான், அழு நம்ப மாட்டீங்க. சேம் டே நான் ஒன்றும் பேச முடியல, நானும் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் ஃபோனை வச்சுட்டேன். அன்றைக்கி 3 மணிக்கு எனக்கு கால், நைட் 3 மணிக்கு அவனை கால் பண்ணிவிட்டு, எல்லோரும் இப்போ தான் அழுது ஓஞ்சிருக்காங்கப்பா, இங்கே தான் இந்த பாடிலாம் இருக்குது, ஓன் பிரதர், நாளைக்கு காலையில் இந்த சடங்கெல்லாம் இருக்குது, நான் தான் பண்ணி ஆகணும், இருந்து என்னால் தான் எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியல, நீயாவது உன் ஃப்ரெண்டை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான் எனக்கு. சரி,
அதுதான் நட்பு. தன்னுடைய வழியும் அதிகமாக இன்னொருத்தனுடைய இது அவன் அவனுக்காக இது பண்ணு. அந்த அந்த க்ரைசிஸ் மூமெண்ட்லேயும் அவனுடைய தாட் ப்ராசஸ் எங்கே போகுது பாருங்கள். அந்த மாதிரி வந்து எனக்கு உயர்ந்த மனிதர்கள் வந்து என் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். அப்படின் பொழுது எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் வைப்ஸோ இந்த நெகட்டிவிட்டியோ ஒன்றும் பண்ணாதுன்றதோட நான் அதிலிருந்து அதிலிருந்து விலகிடுவேன் நான். அதை வந்து நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து அப்படி ஒரு ஒற்றுமை நமக்கு தேவை கிடையாதுங்க. நீங்கள் வந்து தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது, நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படின் பொழுது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் வந்து எதையுமே செய்ய விரும்பாத ஒரு நபர் நான். என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். நிறைய பேர் கூட கேட்பாங்க, நீ இந்த கட்சியிலேயே அந்த கட்சிக்கு ஆதரவா அந்த வகையிலும். ஆமாம், என்ன மனசாட்சி என்ன சொல்லுதோ அதற்கு நான் என்றைக்குமே நான் நேர்மையாக இருந்திருக்கேன் அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்குது. அந்த திருப்தியை எங்கேயாவது வளர்த்துக்க, ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்க கற்றுக்க, சந்தோஷமாக இருக்க கற்றுக்க, லைஃப்பை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணு. லைஃப் அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணி உனக்கு நீயே வந்து பாதகத்தை நீ ஏற்படுத்திக்கிறதுனால யாருக்கும் எதுவும் ஆக போகிறது இல்லை. நித்யானந்தா இன்னமும் இந்திய அளவில் ஒரு தேடப்படும் நபராக தான் இருந்துகிட்ருக்காரு. உங்களை பாராட்டுகிறார், நீங்கள் ஒருத்தர் மேலே இப்போது வந்து அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபரையும் பாராட்டுகிறார். நித்யானந்தா சொல்லலைங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு தகுதி இருக்கிறதாவே நான் நினைக்கிறேன். நீங்கள் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட முறையில் துரோகம் எனக்கு செஞ்சிட்டாருன்னு சொல்கிற நபரையும் பாராட்டுகிறார், உங்களையும் பாராட்டுகிறார். ஆனால் இந்திய அளவில் ஒரு தேடப்படும் நபராக நித்யானந்தா இருக்கார். நித்யானந்தாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நான் திரு எச்ராஜாவுக்கு கேட்ட மாதிரி தான் நான் உங்களுக்கு அதையும் கேட்குறேன். அவர் உங்களை பாராட்டி பதிவிடுகிறார், வீடியோ போடுறாரு. அவர் கைலாசான்னு ஒரு இடத்துல வீடியோ பதிவிடுறதுல உங்களையும் அவரையும் குறிப்பிட்டு பாராட்டுறார். உங்களுக்கு என்ன தொடர்பு அவரோட? சரி, அவர் அதுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு இல்லையா, இவங்க கட்டமைக்கின்ற இந்த மாதிரியான நரட்டிவ் கட்டமைத்து ஒருவரை வந்து குற்றவாளி மூலம் சித்தரிக்கிறது இந்த மாதிரியான, இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல நித்யானந்தான் உடனே அவர் வந்து இப்படி ஒரு தேடப்படும் நபர் தானே. நான் ஒன்றும் இப்போ அவர் பெரிய தேடப்படும் நபர்னு நீங்கள் தகவல்கள் சொல்கிறீங்க, அன்லஸ் ஐ சி ரிசர்ச் வாரண்ட் இஷ்யூடு. அது எதுக்காக அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்காத வரைக்கும் என்னால் அதுக்கு ஊர்ஜிதமாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கம் தானே சொல்லுது, காவல்துறை அதானே சொல்லுது, காவல்துறை சார் ஊடகம் சொல்றதுன்றத மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா என்னையே விசாரணை கூட்டு போனா கைதுன்னு போடுறாங்க. சரி சரியா, சரி. நித்யானந்தாவுக்கு வந்து என்ன வாரண்ட்னு பார்க்காம நம்ம என்ன சொல்ல முடியும்? நாட்டுல இருக்காரு சார், அவர் இங்க இந்திய திருநாட்டுல இல்ல சார், தமிழ்நாட்டுல இல்ல சார், நமக்கு தெரியாது. அவர் தான் கைலாசான ஒரு நாட்டுல இருக்காரு, அது நமக்கு தெரியும். அவர் உங்களை பாராட்டுறாருனா உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? நான் கேக்குறேன், அவர் தான் தெளிவுபடுத்திட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஊடகத்துல கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்காங்க, இந்த நபர்களை எல்லாம் நான் பாராட்டுறேன்னு ஒரு மூணு நாலு பேர் சொல்றாரு, அதுல என் பேரையும் சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் அதுக்காக தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுத்துகிறேங்க. அவர் நானும் வந்து சமூக வலைதளம்ங்கிற வகையில் ஒரு பொதுத்தளத்தில் இருக்கேன், அவர் அதன் பொதுத்தளத்தில் இருக்காரு. என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்கலாம், அந்த வீடியோக்கள் பிரதிபலிப்பாக கூட அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. மற்றபடி உங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு தொடர்பும் எல்லாம் கிடையாது. அவர் அவரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மதகுருவாக ஒரு இந்த மதத்தை காப்பதில் ஒரு தூணாக அவரும் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இருக்குது, அவ்வளவுதான். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் இந்த விவாதம் எடுக்க வேண்டிய நோக்கம் இப்போ என்னென்னா, 1000 பேர் உங்களையும் நீங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நபரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அவர்களுக்கு ஒரு தெளிவுபடணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேட்டியே எடுக்கப்படுகிறது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதனால் ஆதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் அதிகமாகணுன்ற நோக்கமும் கிடையாது, அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். மிக்க நன்றி திரு கிஷோர் கே சாமி. நன்றி. தேங்க்யூ. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.